எங்கள் அன்பு அழைப்பினை ஏற்று ஜெகன்மோகினி திரைப்படத்தின் துவக்க விழாவிற்கு வருகை தந்து குத்துவிளக்கேற்று படப்பிடிப்பை துவக்கி வைத்து பாடல் குறுந்தகட்டினையும் வெளியிட்ட மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு மு க அழகிரி அவர்களுக்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றி. வரும் ஆவணி திங்கள் ஆறாம் நாள் நமது பச்சைத்தீவு நாட்டின் இளவரசர் ஜெகதல பிரதாபன் அவர்களுக்கும் மச்சத்தீவு நாட்டின் இளவரசி அழகு நாச்சியார் அவர்களுக்கும் வசந்த மண்டபத்தில் திருமணம் நடக்க இருப்பதால் மக்கள் அனைவரும் வந்து மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்று மன்னர் உத்தரவு. ஜெகதல பிரதாபனுக்கு திருமணமா? நடக்க விட மாட்டாள் இந்த ஜெகன்மோகினி. வந்ததடி திருநாள் திருநாள் வாழ்வினைக்கும் பெருநாள் திருநாள் இளவரசன் கல்யாணம் வந்ததடி திருநாள் திருநாள் வாழ்வினை.
சுவாமி, பெரிய ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றி விட்டீர்கள். இவ்வளவு சக்தி உள்ள தாங்கள் யார்? சிவன் மலையில் தவம் புரியும் சித்தன் நான். இளவரசர் திருமணத்திற்கு இடைஞ்சல் வரப்போவது என் சிந்தைக்கு எட்டியது. அதற்காகவே வந்தேன், தடுத்தேன். சுவாமி, இந்த அசுர சக்தி யார்? எங்கள் அருமை மகனின் திருமணத்தை நிறுத்த வந்த காரணம் என்ன? ஓம் சாந்தி. வழக்கை விவாதிக்க இது நேரமில்லை. தீர்ப்பை என்னிடம் விட்டு விடுங்கள். இந்த தீய சக்தியை நானே தீர்த்து கட்டி விடுகிறேன். அப்படியானால் தாங்களே பாதுகாப்பாக இருந்து நின்று போன என் மகன் திருமணத்தை நடத்தி தாருங்கள் சுவாமி. அது எப்படி முடியும்? நடந்த அவசகுணத்தால் சுபமுகூர்த்த நேரம் கடந்து போய்விட்டது. அப்படித்தானே? ஆமாமாம், ஆங்கல்யம் கூட கை தவறி விட்டது. மற்றொரு முகூர்த்தம் பார்த்துதான் திருமணத்தை நடத்த வேண்டும். இந்த சித்தர் வேடத்தை அரண்மனையில் உள்ளவர்கள் உண்மை என்று நம்பிவிட்டார்கள். சித்தர்கள்! ஏன் இந்த சித்தர் வேடம்? எதற்கு அந்த ஆவியை கமண்டலத்தில் அடைத்தேன்? எதற்கு அந்த திருமணத்தை தள்ளி வைத்தேன்? ஜெய் ஜுவாலாமுகி! வசி ஜுவாலாமுகி. ஜுவாலாமுகி, 107 நாட்கள் மிருக வழி கொடுத்து உன் ரத்த பசியை தீர்த்து வைத்தேன். இதோ 108வது நாள் என்னையே நரவழி தந்துவிட்டேன். இன்னும் ஏன் இந்த மௌனம்? என் முன்னே வா, நான் கேட்கும் வரத்தை தா. மகனே, உன் இரத்த பலியால் என் சித்தம் குளிர்ந்தது. என்ன வரம் வேண்டும் கேள்? சர்வேஸ்வரனுக்கு சமமான சக்திகள் அனைத்தும் எனக்கு வேண்டும். இந்த பூ உலகம் முழுவதும் என் உள்ளங்கைக்குள் அடங்க வேண்டும். அதற்கு நாகஜோதி எனக்கு வேண்டும். நாகஜோதியை அடைய நினைப்பது வரமல்ல மகனே, சாபம். அதை அடைய துடித்தவர் மாண்டது வரலாறு, அதை தேடி சென்றவர்கள் மீண்டது கிடையாது. வெளிச்சத்திற்கு விளக்கு போதும் என்று நினைப்பவன் அல்ல நான். அந்த சூரியனையே கையில் வைத்து சொக்கட்டானாட துடிப்பவன் நான. உன் ஆசி இருக்கும் பொழுது எனக்கு பயம் என்பதே கிடையாது.
உடனே கூறு, அந்த நாக ஜோதி எங்கே? சொல்கிறேன், இந்த சீமைக்கே அருள் பாலிக்கும் சீமை தேவியின் நெற்றி பொட்டாக இருக்கிறது அந்த நாக ஜோதி. தாயே, அந்த சீம தேவியின் கோவில் எங்கே இருக்கிறது? சங்குத்தீவில் இருக்கிறது. நாக ஜோதி, இந்த அபூர்வ மாணிக்கத்தை நான் அடைந்து விட்டால் நானே கடவுள். கண்ணுக்கு எட்டிய நாக ஜோதி என் கைக்கு எட்டவில்லையே சிஷ்யா. நாக ஜோதியை எப்படி எடுப்பது? அதற்கான ரகசியம் ஒரு செப்பு பட்டயத்தில் இருக்கிறது. அந்த பட்டயம் கடலுக்குள் தெய்வ சித்திக்குள் வைக்கப்பட்டு கடல் தேவதைகளால் காவல் காக்கப்படுகிறது. ஒரு அஷ்டமி திதியில் சூரிய கிரகம் நிகழப் போகிறது. அன்று சீமை தேவி சக்தி இழந்து மௌன தேவியாக மாறிவிடுவாள். மேலும் அதே நாளில் இந்த முத்துக்காடு கிராமத்தில் இருக்கும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் எதிர்பாராத சம்பவம் நிகழப் போகிறது. அந்த சம்பவம் உங்களுக்கு சாதகமாகும். மந்திர ஏட்டை எடுப்பது சாத்தியமாகும். அதுவரை காத்திருங்கள் குருதேவா. வெறும் முத்து மட்டும் இல்லம்மா, ஒரு விசேஷமான முத்தும் கிடைச்சிருக்கு. இது பாத்தியா, இது ராஜமுத்திரி. இது சாதாரணமா யார் கண்ணுக்குமே தெரியாது, உனக்கு கைக்கே கிடைத்திருக்கிறது. யோகக்காரிடி நீ. இந்த முத்து அவ்வளவு அதிர்ஷ்டமானதா? என்ன, இது ஒரு கன்னி பெண்ணுக்கு கிடைத்தால் அவள் மகாராணி. நீ வேண்டுமானால் பார், கூடிய சீக்கிரமே ஒரு ராஜா வந்து உன்னை கல்யாணம் செய்து கொள்ள போகிறான். எங்களுக்கு சிக்க மாட்டியா? என்ன கண்ணதா உசிர விடும், எத்தனைய பேர் இங்க இருக்க. கை பிடிச்சு ராசா கட்டிக்கிட்டா, ராசா வத்தா கட்டி குவியா, சுத்தி வரும் எங்களுக்கு சிக்க மாட்டியா? கட்டிக்கிட்டா ராசா வத்தா கட்டி குவியா, சுத்தி வரும் எங்களுக்கு சிக்க மாட்டியா? அத்தனை அம்சங்களும் உச்சத்திலே
வச்சு வச்ச சித்திரமே மொத்தமும் தெரிஞ்சதடி மச்சத்திலே ஆசை வச்சா அது ஆயிடுமா ஆறிங்கு மலவே ஏறிடுமா ஓட்டி வச்சா நாங்க காட்டிடுவோம் போற போக்கில் ஒரு வெற்றி கோடி நாட்டிடுவோம் மொட்ட மொட்ட பயலே சுட்டி சுட்டி தனவா பொட்ட பொண்ண அணைச்சு சொப்பனத்தில் கட்டிக்கோ அத்தோட அளவிட போடா தைக்க நாங்க வர்றோம் சந்தனம் குழைச்சு கூலி பாட்டிடுவோம் மாளிகையில் கட்டு காவல் உண்டு அத்துமீறி நுழைஞ்சா மாட்டிக்குங்க ராணியாரு அப்ப பாத்துக்கலாம் உத்தரவு அத்தனையும் கேட்டுக்கலாம் கட்டமல ஜோசிய கணிச்சது மணிக்க வேண்டும் மகாராஜா போர் பயிற்சி முடிந்து நம் இளவரசர் நாடு திரும்பும் போது காணாமல் போய்விட்டார் அமைச்சரே உடனே நாக்புறமும் நமது படைகள் செல்லட்டும் ஒரு நாழிகைக்குள் எனது மகன் வந்தாக வேண்டும் இல்லை உங்கள் ஒருவர் கழுத்திலும் தலை இருக்காது மகாராஜா அமைதி ஏன் இப்படி ஆவேசப்படுகிறீர்கள் நமது ஒரே மகன் அவனை காணவில்லையாம் காணவில்லை என்பது உண்மைதான் ஆனால் கண்டுபிடிக்க படைகள் தேவையில்லை மேளம் நாதஸ்வரம் முகூர்த்த ஓலை எழுத ஒரு புரோகிதர் இவர்களோடு மச்சத்தீவிற்கு சென்றால் நமது மகனை மனம் குளிர காணலாம் மச்சத்தீவுக்கா அங்குதானே எனது அண்ணன் மகள் பேரழகி அழகு நாச்சியார் இருக்கிறாய் நீயா இந்த அத்தான் மிகவும் மோசம் எப்போதும் கனவிலேயே வருகிறார் கனவிலா என் அம்மா குழப்புகிறாய் அவன் இங்கு நேரில் வந்திருப்பதாக உன் அத்தை லிகிதம் அனுப்பியிருக்கிறாள் அரண்மனைக்கும் வரவில்லை அந்த புறத்திற்கும் வரவில்லை பேஷ் மச்சத்தீவுக்கு வந்த மச்சான் என் நிம்மதிக்கு ஆப்பு வச்சான் ஒருவேளை வழியில் ஏதாவது ஆபத்து அண்ணா அத்தானுக்கு ஏதாவது நேர்ந்தால் அடுத்த நொடி இந்த அழகு பிணமாகி விடுவாள் சீச்சி ஏன் பைத்தியகர்த்தரமாக பேசுகிறாய் ஜெகதல பிரதாபன் வீரன் மட்டுமல்ல நல்ல விவேகி எந்த ஆபத்து வந்தாலும் போராடி ஜெயித்து விடுவான் அங்கே பார்த்தீர்களா ஒரு பயணிகள் கப்பல் கப்பலில் கல்யாண கோஷ்டி கையிலும் கழுத்திலும் நிறைய நகைகள் இன்று நமக்கு கொடுத்த வேண்டிதான் திருப்பங்கள் கப்பலை ஒருவரையே விடாதீர்கள்
கல்வர்களை பிடிக்கத்தான் கப்பல் மாலுமியாக வந்தேன். ஆஹா, இந்த விஷயம் அரசருக்கு தெரிந்தால் சந்தோஷப்படுவாரே. இவர்களின் தலைவனை பிடிக்கும் வரை தெரியக்கூடாது. உத்தரவு இளவரசே. இவர்களை ராணுவ கூடாரத்திற்கு கொண்டு செல்லுங்கள். என்னமா சீப்பிய வாயில வைக்காமே வாசிச்சிட்டு இருக்க? ஜெகன்மோகன் ஞாபகம் வந்துருச்சு. அவனுக்கு பீப்பினா பொசுறு. 4 வயசு இருக்கும்போது ஒரு பூம்பு மாட்டுக்காரன் தெருவில் ஊதிக்கிட்டு போனான். இந்த பீப்பி பைத்தியம் பின்னாலேயே போயிடுச்சு. இதுவரைக்கும் திரும்பி வரல. என் மகன் எங்கே இருக்கானோ? ஜெகன்மோகன், நீங்க வாசிக்க ஆரம்பிச்சா வைகை ஆறு மாதிரி இசை வெள்ளம் புரண்டு ஓடும். உங்களுக்கு பக்கவாதியம் பக்காவா வேணுமா என்ன? அதுக்கு இல்ல, நம்ம கச்சேரிக்கு இந்த 3 முழம் தான் முக்கியமான சமாச்சாரம். எனக்கு சுதி ஏத்துறியா? யோ, உனக்கு நீ சுதி ஏத்திக்க. வரும்போதுதான் ஏத்திக்கிட்டு வந்த, மறுபடியும் உனக்காக ஏத்திக்கிறேன். என்ன பண்ண போறான் ஒத்து? என்னத்தையா குடிக்கிற? கள்ளு சாமி. அட பாவி, இதான் உங்க ஊர்ல சுதியா? Oh!
தான் இத்தனை நாளா வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தேன். அவன் அவன் மத்த பாட்டை தான் வாசிப்பான். ஆனா நீங்க ஒருத்தர் தான் குத்த பாட்டு வாசிக்கிறீங்க. பிரபு, எனக்கு ஒரு சந்தேகம். ஏமா, பத்து பாட்டுல சந்தேகம்லாம், ஒத்த பாட்டுல உனக்கு என்ன சந்தேகம்? இல்ல, இந்த தண்டனக்கா இசை உங்க நாதஸ்வரத்துல மட்டும்தான் வருமா இல்ல மத்த நாதஸ்வரத்துலயும் வருமா? அம்மா, இதுக்கு என்னையா சொல்றது? அம்மா, தொப்புள்ள இருக்க காத்து தொண்டக்குழி வழியா வெளியே வந்து இதுல நுழைஞ்சு இது வழியா வர்றனாலதான் கும்பல கடி கும்மா குத்து பாட்டு அம்மான்னு எல்லாருக்கும் கேக்குது. அது கிடைக்கட்டும். உன் பேர் என்ன? கொடமுருட்டி கோகிலா. குடமுருட்டி கோயிலா? யாயா, இந்த பேரை நம்ம ஏற்கனவே உருட்டி இருக்கமே. இப்பவும் உருட்டலாமே? நான் சொல்லல, இவங்கதான் இது. ஐயோ ஐயோ, பேரைத்தான் கேட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். அம்மாடி, நீ வாசிக்கிற நாயனமா இருந்தாலும் உடம்பு சும்மா தவுளு மாதிரி இருக்கு. உங்க கைய கொஞ்சம் கொடுங்க. ஐயா, எதுக்கு? நாதஸ்வரம் வாசிச்ச கைக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். ஐயோ குடுங்க. யாயா, இத வரமா, நீ முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா கைக்கு கொடுக்காத. ஏன்னா கையில இருக்கிற வேலை நாதஸ்வரத்து மேல உள்ள ஓட்டையில நடத்தல் மாடத்தான். உண்மையாவே கொடுக்கணும்னா ஊதுற வாயில வேணா கொடு. ஏ ஒத்து, ஓ ஒத்தாச ரொம்ப நல்லா இருக்கியா. கொடுத்துட்டா போச்சு. நீங்கள் எந்த தீவை சேர்ந்தவர்கள் சொல்லடா. சங்குமுத்திரை, அப்படியானால் நீங்கள் சங்கத்தீவை சேர்ந்த சதிகாரர்களா? ஏய், யார் உங்கள் தலைவன்? அலைக்கள்ளன். ஓ, அலை போல் வந்து கொள்ளையடித்து செல்வதான் அலைக்கள்ளன் என்ற பட்டமா? சபாஷ். இப்பொழுது அவன் எங்கிருக்கிறான்? மரியாதையாக சொல்லிவிடுங்கள், இல்லை மரத்தோடு வைத்து கொளுத்து விடு. சொல்லிவிடுகிறேன். சந்தையை ஆரம்பித்து வைக்க சங்கத்தேவு மன்னர் வரப்போகிறார். அவர் கூட இளவரசரும் வருகிறார். அவர் கண்ணில் மட்டும் நீ பட்டு விட்டால் அடியே எதிர்காலம் மகாராணியே நீதான். ஓமா, நீ ரொம்ப தான் ஆசைப்படுகிறாய். மன்னர் வந்து விட்டார். இளவரசரை காணுமே, அவர் தனி ரதத்தில் வருவார். மகாராஜா, தங்களது திருக்கரத்தால் இந்த முத்து வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டுகிறேன். இந்தாருங்கள் மன்னா, இந்த பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு முத்துக்களை தாருங்கள். நிறுத்துங்கள். வந்து தந்தையே, என்ன இது? கொடுக்கல் வாங்கல்.
நம் சங்கத்தீவில் இருக்கும் முத்துக்காடு கிராமத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் முத்துச்சந்தை. அரசன் என்ற முறையில் இதை ஆரம்பித்து வைக்க வந்திருக்கிறேன். முத்துக்கள் என்ன, இந்த நாட்டில் இருக்கும் கூழாங்கற்களை கூட விற்கவோ வாங்கவோ யாருக்கும் உரிமை இல்லை என்று நான் சட்டம் போட்டிருக்கிறேன். இது இவர்களுடைய ஒருவருட உழைப்பு. இதை விற்க இவர்களுக்கு முழு அதிகாரம் உண்டு. வயதாகிவிட்டது, ஓய்வுடுங்கள் என்று சொன்னால் இங்கே வந்து என் உயிரை வாங்குகிறேன். 23 தீவுகளுக்கு நான் சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்றால் முத்துக்கள் என்ன, மக்களின் சொத்துக்கள் அத்தனையும் என் கஜானாவுக்குள் வர வேண்டும். முத்துக்களை சூறையாடுங்கள். இந்திரஜித், இது அநியாயம். வாயை மூடிக்கொண்டிருங்கள், இல்லை என்றால் மக்களின் முன் மானம் போய்விடும். சூறையாடுங்கள். கல்வர்களை கைது செய்யுங்கள். வேண்டாம் அண்ணா, நீங்கள் மௌனமா இருந்தால் மக்கள் முத்துக்களைத்தான் இழப்பார்கள். நீங்கள் பேசினால் அவர்கள் உயிரையே இழக்கக்கூடும். இளவரசின் குணம் அப்படி. இனிமே அந்நியர்கள் வந்தால் விசாரணை வேண்டாம், வெட்டி வீசுங்கள். இது என்ன கொடுமை, இளவரசரே முத்துக்களை கொள்ளையடிக்கிறாரே. அம்மா, உனக்கு விஷயமே தெரியாதா, கப்பல் கொள்ளக்காரர் இருக்கானே அலைக்கல்லன், அது வேற யாரும் இல்ல, நம்ம இளவரசரே தான். மோகினி, அந்த கொலைகாரன் கண்ணில் பட்டு விடாதே. வா, பறந்து கொள், பறந்து கொள். அம்மா, எனக்கு ஒரு ராஜா தான் மாப்பிளையாக வருவார் என்றாய். வருகிறவன் இப்படி மோசக்காரனாக இருந்தால் என் நிலைமை? இல்லை அம்மா, நம்மை சுற்றி 23 தீவுகள் இருக்கிறது. எல்லா இளவரசர்களும் இப்படி மோசமானவர்களாக இருக்க மாட்டார்கள். பயப்படாதே. நான் போடுகிற ஆசை வட்டம் மறுபடியும் கரைக்கு வந்தால் எனக்கு ஒரு நல்ல ராஜா மாப்பிள்ளையாக வருவார். சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறோம். இங்கேயே தங்கி இருந்து எப்படியாவது அலைக்கல்லனை பிடித்து விட வேண்டும். அது சரி, என்னை காப்பாற்றிய நீ யார்? மோகினி, முத்தெடுப்பது என் தொழில். ஓ, ஒரு முத்தே முத்தெடுக்கின்றதா? சபாஷ். நீ பச்சை தீவா? எப்படி கண்டுபிடித்தாய்? பச்சை தீவா ஆட்கள் எப்போதுமே கொச்சை. ஆமாம், நீ யார் என்று சொல்லவில்லையே. நான் ஒரு ராணுவ வீரன். கொள்ளையர்களை பிடிக்க படகில் வந்தபோது படகு கவிழ்ந்து விட்டது. எப்படியோ அந்த ஆபத்திற்கு நன்றி. நன்றியா? ஏன்? அப்படி ஒரு ஆபத்து வந்ததால் தானே இப்படி ஒரு அழகியை சந்திக்க நேர்ந்தது. வீணாக சந்தோஷப்படாதே, இது நீடிக்காது. என்ன இப்படி சொல்கிறாய்? இது அலைக்கள்ளன் இருக்கும் தீவு, புதியவர்களை கண்டால் கொன்று விடுவான். நீ உடனே இங்கிருந்து போய்விடு. என் படகை வேண்டுமானாலும் உனக்கு தருகிறேன். நான் நினைத்தாலும் இங்கிருந்து போக முடியாது. 2 நாட்கள் கடலில் மிதந்து வந்ததால் மிகவும் சோர்வாக உள்ளது. நான் ஓய்வெடுக்க வேண்டும். அப்படியானால் இந்த பேய்மர கப்பலில் சென்று தங்கிவிடு. பாய்மர கப்பல் பார்த்திருக்கிறேன், அது என்ன பேய்மர கப்பல்? இந்த பேய்மர கப்பலுக்குள் பேய் இருக்கிறதாம், இந்த பக்கம் யாருமே வரமாட்டார்கள். நீதான் வீரன் ஆயிற்றே, சென்று தங்கிவிடு. நல்ல யோசனை. யாருக்கும் தெரியாமல் தங்கி இருக்க இது வசதியான இடம். உண்மையான வீரன் தான். ஜாக்கிரதை.
லட்சத்தீவுக்காரனை பேய்மர கப்பலுக்குள் அனுப்பிவிட்டோம். என்ன ஆயிற்றோ தெரியவில்லையே. இருந்தால் இந்த சுட்ட மீனை அவனுக்கு தருவோம். காணுமே, உண்மையிலேயே பேய் அடித்து விட்டதா? ஐயோ, மோகினி, மோகினி, ஐயோ, அதிர்ச்சியில் ஆள் போய்விட்டாளா? கடி கும்மா குடுக்கட்டுமா உம்மா? 99 தண்டனக்கா தண்ணா, வாங்கிக்கடா கண்ணா. 100 தம்பி, 100 அவவே ராத்திரி 2 கிலோ போவா. நீ என்னடா, 2 தாண்டி 3-4 100 வரைக்கும் போய்கிட்டு இருக்க. குடல் குழா புட்டு ஆயிட போகுது. ஐயோ, அந்த குடமுட்டி கோயிலா வந்து 100 தடவை கண்ணத்துல கடை வாசிக்கிறாயா? சும்மா சும்மா வந்து உமா குடுக்கறா. பேசாம உமா கொடுத்த அவள அம்மா வாங்கிட்டேன். என்னையா சோறாக்குற மாதிரி சொல்ற? அவங்க அப்ப நாட்டாமையா ஊரை குட்டி கூறு போட்டுருவான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது எப்படி தெரியும் உனக்கு? நாட்டாமைய பத்தி சப்ஜாடா நான் விசாரிச்சுட்டேன். நீ அவர் முன்னால உட்கார்ந்து 24 மணி நேரம் நாதஸ்வரம் வாசிச்சாலும் அந்த ஆளு அப்படி இப்படி திரும்ப போறதே இல்ல. ஏன் தூங்கிடுவான்? ஒரேடியா தூக்கிடும் இல்ல. அவ்வளவு ரசிப்பானே அவன். சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? நீ என்ன பண்ற? காலையில எல்லாரும் சும்மா தூக்கிட்டு எங்கயோ போவாங்க. நீ நாதஸ்வரத்தை தூக்கிட்டு நேரா அவன் அப்பங்கிட்ட போ. அவன் காது ஓட்டையில ஓ நாதஸ்வர ஓட்டைய வச்சு சிந்தாம செதறாம ஓ இசைய அவன் மண்டைக்குள்ள பாய்ச்சிடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி மாமா, அவ சரியா ஒத்து நான் போய் அவனை சங்கீதத்துல குளிப்பாட்டிடுறேன். நீ வந்து சம்பந்தம் பேசி முடிச்சிரு. அழகு, இந்த தங்கச்சலை தரையில் நடந்தாலே தாங்கிக் கொள்ள மாட்டான் உனது அண்ணன். இப்படி நீ அங்க பிரதட்சணம் செய்வதை கண்டால் அவன் கண்களில் ரத்த கண்ணீரே வந்துவிடும். அம்மா, அத்தை, இந்த உடல் உயிர் எல்லாமே அத்தானுக்காகத்தான். அவர் நல்லபடியாக நாடு திரும்ப வேண்டும். அதுவரை நான் இந்த கோவிலை விட்டு வரமாட்டேன். அச்சப்படாதே அழகு, என் மகனுக்கு எந்த ஆபத்தும் வராது. அவன் 7 கடலுக்கு அப்பால் அடைப்பட்டு கிடந்தாலும் உன் காதல் அவனை கட்டி இழுத்து வந்துவிடும். மகாராணியாருக்கு வணக்கம். மன்னர் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி அனுப்பியிருக்கிறார். என்ன செய்தி? இளவரசர் சங்கத்தீவில் இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. பார்த்தாயா, உனது வேண்டுதல் பலித்து விட்டது. உன் அத்தான் வரப்போகிறான். திருமண விருந்து வைக்க தயாராயிரு. போங்கள் அத்தை. மோகினி, வெறும் கையைத்தான் வீசிக் கொண்டு வந்தாய். பார்த்தால் ஒரு விருந்தே இருக்கின்றதே, இது என்ன மாயம்? மாயமும் இல்லை, மந்திரமும் இல்லை. கூடையில் மறைத்து எடுத்து வந்தேன். இந்த வவ்வால் மீன் குழம்பை சாப்பிட்டால் ஔவையார் போல இருப்பவனும் நிமிர்ந்து விடுவான். சரி, அடுத்து நண்டு ரசம். இந்த நண்டு விஷயம் உள்ளே போனால் நண்டிற்கிருக்கும் கொடுக்கை போல உன் கை கால்கள் பலமாகிவிடும். ஏதேது, கல்யாண விருந்திற்கு முன் காதல் விருந்து போடுகின்றாயே. வந்து கொட்டிக்கொள். சாப்பிட வேண்டும் போல் தான் தோன்றுகிறது, ஆனால் வரும்பொழுது சங்கு முள் கையில் குத்திவிட்டது. காரம் பட்டால் எரியும். ஊட்டி விட என்று சொல்ல வேண்டியதுதானே. சங்கு முள் சாக்கியதற்கு. இறையா, இன்னும் பிசையவே இல்லை, அதற்குள் வாயை பிளக்கிறாயே. அப்பால் உருண்டு போயா? என் மீது மரக்கட்டை இருக்கிறது. உன் மீது மரக்கட்டை இருக்கிறது, என் மீது எல்லவா இருக்கிறது. எப்படி நகர்வது?
என்ன நுரதளிருச்சு அட படுபாவி, என் வாயில நுரையே தள்ளிருச்சு. உன் வாயை திறந்து ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்றியாரா? எப்பேற்பட்ட ராகத்தை வாசிச்சிருக்கேன், கொஞ்சம் கூட மதிக்காம உட்கார்ந்துருக்கேடா. நியாயமா இது? என்ன தடவுரா, கண்ணு தெரியாதா? யோ நாட்டாம, யோ யோ, அட கிளட்டு பயலே. அப்ப காது டமாரமா? ஓஹோ, நீதானா? உங்க அப்பாவுக்கு எல்லாமே அவஞ்சு போச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்ற இல்லையா? தெரியாம இங்க வந்து சிக்கிட்டனே. இப்படி உப்பி போச்சே. ஆமா கோகிலா, 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 ஓ உதட்டால அப்படி ஒத்தி எடுத்தினா ஒத்தர ஒருத்த மாதிரி இதமா இருக்கும்ல. அப்பா, அவன் தான் வெறும் டப்பாவாயிட்டானே. சக்கரவர்த்தி, நமது புரட்சி படைகள் கொள்ளையடித்து வந்த பொக்கிஷங்கள் இதோ
ஆஹா, ஒரே இரவில் இவ்வளவுமா? பலே, அலைக்கலன் கஜானாவில் மலை மலையாக வந்து குவிகிறது. அத்தனையும் விலை உயர்ந்த முத்துக்கள் சக்கரவர்த்தி. அவ்வளவு தங்க நகைகள், இதுதான் அலைக்கலனின் அதிர்ஷ்டம். ஒரு ஆலைப்படத்து உறங்குறான் போல் இருக்கிறது. இவ்வளவு பெரிய பெட்டியில் என்ன இருக்கிறது? விரைவில் நான் சக்கரவர்த்தி ஆகிவிடுவேன். திறந்து காட்டுங்கள். யாராவது என்னை நெருங்கினால் உங்கள் தலைவன் கழுத்தில் தலை இருக்காது. கையாளாதவர்களே, ஜகதல பிரதாபன் படகோடு எரிந்து விட்டான் என்று சொன்னீர்களே. உன்னை கைது செய்வதற்காக கடல் அன்னை என்னை காப்பாற்றி அனுப்பியிருக்கிறாள். மரியாதையாக என்னோடு நட. தப்பிக்க நினைத்தால் அலைக்கள்ளனுக்கு இதுவே கொலைக்களம். என்னது, அலைக்கள்ளனா? நானா? நண்பா, அலைக்கள்ளன் நான் இல்லை, அவன். என்ன அதிர்ச்சியாக இருக்கிறதா? அந்த அலைக்கள்ளனை பார். அவசரப்பட்டு என்னை அலைக்கள்ளன் என்று முடிவு செய்து விடாதே. நான் அலைக்கள்ளன் மாதிரி, ஆனால் உண்மையான அலைக்கள்ளனை இப்பொழுது பார். அலைக்கள்ளா, ஓடிவா, 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 ஓடிவா. என்ன ஜெகதல பிரதாபா, மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறதா? கப்பலுக்குள் ஒளிந்திருக்க இங்கு நான் வரவில்லை. கப்பல் கொள்ளையன் அலைக்கள்ளனை பிடிக்க வந்தேன். சங்கத்தீவுக்கு வந்த வேலையை நான் சாதித்து விட்டேன். ராஜா, நீ அலைக்கள்ளனை பிடித்தாய்? ஏன், சந்தேகமா? சந்தோஷம். நீ அலைக்கள்ளனை பிடித்தது யாருக்கு நல்லதோ இல்லையோ, எனக்கு நல்லது. எப்படி? இதுவரை நாம் ரகசியமாக காதலித்தோம், இனிமேல் ஊரறிய காதலிக்கலாம். இல்லை, இன்றோடு நம் காதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். கடமை முடிந்தவுடன் காதலை கை கழுவி விட்டாயா? செல்லம், காதலிப்பதை விட்டுவிட்டு
உன்னை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன். நாம் இளவரசன் என்பதை இப்போது சொல்ல வேண்டாம். இன்ப அதிர்ச்சியாக பிறகு சொல்லுவோம். ராஜா, இப்போது நம் திருமணம். அதற்கு நீ சில நாட்கள் பொறுத்திருக்க வேண்டும். ஏன்? நான் என் நாட்டிற்கு செல்ல வேண்டும். என் தாய் தந்தையரின் சம்மதத்தோடு வந்து உன்னை கரம் பிடிக்க வேண்டும். அதுவரை நாம் பிரிந்திருக்க வேண்டும். வா என்னோடு. எங்கே? வா. ஏன் சங்கமாலையை போடுகிறாய்? எங்கள் குல வழக்கப்படி இன்று நமக்கு நிச்சயதார்த்தம் நடந்துவிட்டது. சரிதான், தங்க மாலையை போட்டு மயக்க பார்க்கிறாளா? நடக்காதடி நாச்சியார். ஜெகன் பாருங்கள் அம்மா. என்ன இது? தங்க மாலை தரையில் கிடக்கிறது. சாதாரண சங்க மாலை உன் கழுத்தை அலங்கரிக்கிறதே. இது தங்கம் என்பதை மறந்து விட்டாயா? இல்லை வேறு ஏதாவது ஒன்று உன் கண்ணை மறைக்கின்றதா? மனதிற்கு பிடிக்கவில்லை என்றால் மாலை என்னம்மா? மாலை கூட கண்ணுக்கு தெரியாது. ஜெகன். அம்மா, அப்படி வாருங்கள், உட்காருங்கள். இந்த சங்கு மாலைக்கு ஒரு சரித்திரமே இருக்கிறது. சங்கு மாலைக்கு சரித்திரமா? அம்மா, நான் அலைக்கல்லனை பிடிக்க சங்கத்தீவுக்கு போனேனா? அவனைத்தான் பிடித்து விட்டாயே, நடந்ததை சொல். அங்கு உங்களைப் போலவே அழகான, உங்களைப் போலவே அன்பான, உங்களைப் போலவே குணவதியான ஒரு பெண்ணை கண்டேனா? உங்களுக்கு அவள்தான் பொருத்தமான மருமகள் என்று நான் நினைத்தேனா? உடனே அவளை நிச்சயித்து விட்டேன். யார் அவள்? மோகினி, மீனவ குலப்பெண். சபாஷ், கேட்கவே ஆனந்தமாக இருக்கிறது. உனது பாட்டனார் பல்லவ சாம்ராஜ்யத்து இளவரசியை சிறைப்பிடித்து மணந்தாரே, அது சாதாரணம். உனது தந்தையார் சாளுக்கிய வம்சத்து சத்புத்திரியான என்னை
விரும்பி கரம் பிடித்தாரே, அதுவும் சாதாரணம். ஆனால் எனது ஒரே மகன் ஜெகதல பிரதாபன், பச்சத்தீவு நாட்டின் எதிர்கால மன்னன், ஒரு மீனவ குலத்து பெண்ணை திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்திருக்கிறாயே, இது சாதாரணம் அல்ல, சரித்திரம். அம்மா, டேய், நமது பரம்பரையில் வந்தவர்கள் தற்கொலை செய்து கொள்வதாக இருந்தாலும் தங்க வாளைத்தான் பயன்படுத்துவார்கள். சாவதற்கே கௌரவம் பார்க்கும் பரம்பரையில் பிறந்துவிட்டு வாழ்வதற்கு இப்படி ஒரு கேவலமான வழியை தேர்ந்தெடுத்து விட்டாயே. இல்லை அம்மா. பேசாதே, நீ வீசி எறிந்தது தங்க மாலையை அல்ல, உன் தாயின் ஆசைகளை, கனவுகளை. ஒருவேளை அந்த மீனவ பெண்ணை நான் மருமகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால்? உங்கள் சொல்லை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ அழகராட்சியாரைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உன் தந்தை கட்டளையிட்டால் வாழ்க்கையில் முதல் முதலாக என் தந்தையின் சொல்லை மீறுவேன். என் உயிரை மாய்த்துக் கொள்வதாக நான் கூறினால் என் தாய்க்காக நானும் உயிரை விடுவேன். ஆனால் மோகினியை கைவிட மாட்டேன். சங்கத்தீவில் இருக்கும் சீமை தேவியின் மீது ஆணையிட்ட நான் சத்தியத்தை மீறமாட்டேன். சபாஷ் ஜெகதல பிரதாபா, நீ சத்திரியன் என்பதை நிரூபித்து விட்டாய். களத்திலும் சரி, காதலிலும் சரி, சத்திரியன் செய்த சத்தியத்தை மீறமாட்டார். மகாராஜா, அவன் ஏற்கனவே எரிகிற கொள்ளி, அதில் எண்ணெயை ஊற்றாதீர்கள். மங்கையர்க்கரசி, மகன் குழந்தை அல்ல, நீ கொடுக்கும் பொம்மையை வைத்து விளையாட எதற்கு இந்த போர்க்கொடி? பச்சை தீவில் எப்பொழுதுமே காதலுக்கு பச்சை கொடிதான். அப்பா, ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மகனே. சொல்லுங்களப்பா. உன்னை வாழ்த்துவதற்காக வந்த சிற்றரசர்கள் இன்னும் அரண்மனையில் தான் தங்கியிருக்கிறார்கள். விருந்தினர் முன் உன் காதலை வெளிப்படுத்தினால் அது விவாதப் பொருளாகிவிடும். ஒரு வார காலம் உன் காதல் மூடிய கதவுகளுக்குள் ரகசியமாக இருக்கட்டும். எட்டாவது நாள் உன் பட்டத்து ராணியை அழைத்து வர நானே ஏற்பாடு செய்கிறேன். நன்றி மகாராஜா. மங்கையர்க்கரசி, மாற்றங்களை தாங்கிக் கொள்ள மனதை தயார்படுத்திக், மற்றவை தானாக நடக்கும். இந்த நள்ளிரவில் கள்ளத்தனமாக யாரது? ஏய், இரவு நேரம், பின்வாசல் வழி, முக்காடிட்ட கோலம், யார் நீ? சங்குத்தீவு மன்னர் கங்கை கொண்ட சேகரனாரா? தங்களுக்காக கோட்டை முன்வாயில் திறந்திருக்க எதற்காக இப்படி பின்வாசல்? குற்றவாளியின் தந்தைக்கு கோட்டை முன்வாயில் வழியாக வருவதற்கு தகுதி இல்லை. குற்றவாளியின் தந்தையா? தாங்களா? என் மகன் இளவரசன் இந்திரஜித்திற்கு இன்னொரு பெயர் அலைக்கள்ளன். அலைக்கள்ளன்? நம்ப முடியவில்லை. தங்கள் தேசத்திற்கு 6 தலைமுறைகளாக நாங்கள் கப்பம் கட்டி கொண்டு வருகிறோம். அதை நான் அவமானமாக நினைக்கவில்லை, ஆனால் அவன் நினைத்தான். அதோடு மட்டுமல்லாமல் சகல தேசத்திற்கும் சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதற்காக என் கஜானாவில் இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து ஆயுதங்களாக செய்து குவித்தான். அதுவும் அவனுக்கு போதவில்லை, கடைசியில் கொள்ளையடிக்க ஆரம்பித்து விட்டான். வித்தியாசமான கதை. ஆனால் விடுதலை செய்ய முடியாத குற்றம் என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள். பெற்றவரை துடித்து போய் வந்திருக்கிறேன், தயவு செய்து மன்னித்தவரை விட்டு விடுங்கள். இல்லை, அது முடியாது. என் மகன் இனிமேல் திருட மாட்டார். என் சங்குத்தீவில் இருக்கும் சீமை தேவியின் மீது ஆணை. சீமை தேவியா? சங்குத்தீவில் இருக்கும் சீமை தேவியின் மீது ஆணையிட்ட நான் சத்தியத்தை மீறமாட்டேன். சரி, நமக்குள் ஒரு ஒப்பந்தம். உங்கள் மகன் விடுதலைக்காக நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். சொல்லுங்கள், எதுவும் செய்ய சித்தமாக இருக்கிறேன். சங்குத்தீவில் முத்துக்காடு கிராமத்தில் மோகினி என்ற பெண் இருக்கிறாள். அவள் இருக்கக்கூடாது. தாயே, தாயே, ஏன் இந்த ஆனந்தம்? நாளை சூரிய கிரகணம், நீ நாகஜோதியை அடைய வேண்டிய நாள். இன்னைக்கு சூரிய கிரகணம், இது தெரியாம மோகினி முத்தெடுக்க போயிட்டாளே. சீமதேவிய சக்தி அடைந்து நிக்கிற நாளாச்சு. ஐயோ, என்ன நடக்குமோ? மோகினி!
இளவரசனை மற்றொரு திருமணமாகாத இளவரசன் கையால் பலி கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால் சீமதேவி மனம் குளிரும், கேட்ட வரத்தை தருவாள், நாகஜோதியையும் கொடுப்பாள். ஜுவாலாமுகி, யார் அந்த இளவரசர்கள்? இவர்கள் தானா? மன்னருக்கு வணக்கம். போன காரியம் வெற்றி. மோகினிக்கு ஜனசமாதி கட்டிவிட்டேன். சபாஷ். சங்குத்தீவு வீரர்களுக்கு சமாதி கட்ட சொல்லியா தர வேண்டும்? உமக்கு தளபதி பதவி நிச்சயம். தங்கள் சித்தம் என் பாக்கியம். ஜெகதல பிரதாபா. அப்பா, என்னப்பா, எதற்காக என்னை அழைத்தீர்கள்? நீ போய் என் மருமகளை அழைத்து வா. அப்பா, இதோ காற்றாக கிளம்புகிறேன், என் கனவு தேவதையோடு திரும்புகிறேன். போய் வா மகனே. நன்றி. சொக்கா. மன்னா. இளவரசர் சங்குத்தீவுக்கு போகிறார். அங்கே கவலைப்படாதீர்கள் மன்னா, அங்கு மோகினியை பத்தி தப்பு தப்பா பேச சரியான ஆட்களை தயார் பண்ணி வைத்திருக்கிறேன். மோகினியா? அவள் இருந்தால் அல்லவா அவளை நீ பார்ப்பதற்கு. மோகினிக்கு என்ன ஆயிற்று? அவளுக்கு என்ன, கொடுத்து வைத்தவள் அயல் நாட்டு இளவரசன் கிடைத்தான், ஆத்தாளு மகளும் ஓடிவிட்டார்கள். ஏன் என் மோகினியை பற்றி தவறாக பேசுகிறீர்கள்? அவள் என் காதலி, அவளை திருமணம் செய்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். நீ மட்டும்தானா? ஊரே அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டது. அவளுக்கு ஒரு ராஜகுமாரன் தேவைப்பட்டான். ஆள் கிடைத்தவுடன் நாலு நட்சத்திரம் பார்க்காமல் கந்தர்வ திருமணம் செய்து கொண்டு உடனே கப்பல் எரி சென்று விட்டால்? ஏனடா கந்தர்வ திருமணம் என்று போய் சொல்கிறாய்? அவள் திருமணமா செய்து கொண்டால் அவள் வப்பாட்டியா எல்லவா போய்விட்டாள்? போதும், நிறுத்துங்கள். என்ன செய்ய போகிறாய்? உனக்கு துரோகம் புரிந்துவிட்டு ஓடி போனாலே மோகினி, அவளை நினைத்துக் கொண்டே சங்கடத்தில் வாடப்போகிறாயா? இல்லை, உன்மேல் உயிரையே வைத்திருக்கிறாளே அழகு நாச்சியார், அவளுடன் சந்தோஷமாக வாழப்போகிறாயா? நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. வரும் ஆவணி திங்கள் ஆறாம் நாள் நமது பச்சைத்தீவு நாட்டின் இளவரசர் ஜெகதல பிரதாபன் அவர்களுக்கும், பச்சைத்தீவு நாட்டின் இளவரசி அழகு நாச்சியார் அவர்களுக்கும் வசந்த மண்டபத்தில் திருமணம் நடக்க இருப்பதால் மக்கள் அனைவரும் வந்து மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்று மன்னர் உத்தரவு. இப்பொழுது நாடகம் ஆரம்பமாகிவிட்டது. நான் நாகஜோதியை அடையும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ வெறும் ஆவி, நான் மாயாவி, என்னிடமே மோதுகிறாயா? நீ யார்? உனக்கும் எனக்கும் என்ன பகை? என் ராஜாவை நான் அடைய நீ ஏன் தடையாக வந்தாய்? என் லட்சியத்தை அடைய எனக்கு ஜெகதல பிரதாபன் வேண்டும். அதற்கு குறுக்கே யார் வந்தாலும் எதிர்ப்பேன், மீறினால் அழித்து விடுவேன்.
அதையேத்தான் நானும் சொல்கிறேன். என் காதல் நிறைவேற எனக்கு ஜெகதல பிரதாபன் வேண்டும். அதை தடுத்தால் உன் உயிரை எடுப்பேன். நான் மந்திரவாதி, நான் காதல் தீவிரவாதி. உன் காதல் ஜெயிக்காது, உன் ஆசை பலிக்காது. பார்த்து விடுகிறேன். பார்க்கத்தானே போகிறாய். சரியான போட்டி. மூஞ்சில விட்ட குத்து பேந்துரும். எங்கேயே பாம்பு வந்து இங்க பூந்த மாதிரி ஐயா கத்துற. ஏன் அவசரப்படுற? அந்த பாம்பால உனக்கு சர்ப்ப யோகம் வரப்போகுது. பாம்பால மரண யோகம் தான் வரும். அது கெட்ட பாம்பு. இது நல்ல பாம்பு. ஐயோ என்ன சொல்ல வர்ற நீ? இத பாரு, அண்ணன் வீட்டுக்குள்ள பாம்பு நுழைஞ்சதுனால அவன் இப்ப வெளியே நிக்கிறான். நீ என்ன பண்ற? வாத்தியத்தை எடுத்துக்கற, நேரா அங்க போய் புன்னாகவராளி ராகத்தை வாசிக்கிற. பொந்துல இருக்கிற பாம்பு வெளியே வரும், அத பட்டக்குன்னு புடிச்சு கடாசுற. அதனால என்ன ஆகும்? வேற பொந்துக்குள்ள போயிடும். அது இல்லையா, உன் வாசிப்பை ரசிச்சு அண்ணங்காரன் குடமுருட்டி கோயிலாக உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான். அட பம்ப தலையா, வந்தவன பாப்பா விஷயத்தை சொல்லாம பாம்பு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிய. எறாந்த நாள துரத்த, இன்னைக்கு பாம்பா நானு பாத்துறேன். குடமுருட்டி குண்டல கேசி, உன் வீட்டுல நுழைஞ்ச பாம்பை வெளியே கொண்டார ஒரு பெரிய வித்வானே வந்திருக்காருயா. வாங்க வாங்க வாங்க. என்ன மகடி இவ்வளவு நீளமா இருக்கு? இது மகடி இல்லையா, நாதஸ்வரம். ஓஹோ, பிபி. என்னையா பிபிங்கிறா? அந்த பாம்பு இந்த கருமாந்திரம் புடிச்சவன முதல்ல போட்டிருந்தா உள்ள இருக்கிற கோயிலாவ நீ சொலோமா கல்யாணம் பண்ணிருக்கலாம். பாம்பாட்டிக்காரே, சீக்கிரமா உள்ள போய் பாம்பு பிடியா. என்னையா பாம்பாட்டிங்கிறா? அது சரி, என் நிலைமை பாம்பு முன்னாலெல்லாம் கச்சேரி வாசிக்க வேண்டியதா போச்சு. இதையே ஏன்டா உருவுறீங்க? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? பாம்புக்கு தான் காது கேட்காதுன்றாங்களே, நீங்க வாசிக்கிறது எப்படி கேட்கும்? ஐயோ, டேய், பாம்புக்கு என்ன காது கேக்குது? அன்னைக்கு சொல்லி அனுப்பு, அப்ப வந்து உதுறேன். அது வரைக்கும் பாம்பை பத்திரமா பாத்துங்க. என்னடா பின்னால நிக்கிறா? கேள்விப்பட்டத சொன்னேங்க. பாம்பு என்ன காதாலியா கடிக்க போது, வாயால தான கடிக்க போது. வந்தது வந்துட்டீங்க, சீக்கிரமா ஊதி பாம்பை வெளியே எடுங்க. அப்படி சொல்லி சொல்ல போய் தேடுற பாம்பை போய் அழியும் போய் தேடியாக்குது. என்ன பாம்ப காணா? பாம்பு 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 பாம்பு. ஐயோ, வீட்டுக்குள்ள வந்தது ஒரே ஒரு பாம்பு. அத பிடிக்க சொன்னா ஊது ஊதுன்னு ஊதி ஊர்ல உள்ள பாம்பெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டாந்துட்டியாடா. இன்னும் ஊதாதரா, வெளியூர் பாம்பெல்லாம் வரப்போகுது. வெளியூர் பாம்பெல்லாமா? முக்காடு போட்டுக்கொண்டு முழங்காலை பிடித்து, சச்சே, எதற்காக என்ன விடுதலை செய்தீர்? எனக்கு பின் இந்த நாட்டை நீ ஆள வேண்டாமா? இந்த நாட்டை நான் ஆள வேண்டும் என்று நினைத்திருந்தால் உம்மை எப்போதோ தீர்த்து கட்டிவிட்டு நான் மன்னனாய் இருப்பேன். அதுவா என் லட்சியம்? இல்லை, 23 தீபங்களுக்கும் நான் ஒருவனை சக்கரவர்த்தியாக வேண்டும். உன் ஆசை அப்படியே நிறைவேறட்டும். யார் நீங்கள்? 23 தீபங்களுக்கும் உன்னை சக்கரவர்த்தி ஆக்குகிறேன். இந்திரஜித், உன்னை ஆசீர்வாதம் செய்வதற்காகவே சக்தி வாய்ந்த குருதேவர் நம் சங்கத்தீவிற்கு வந்திருக்கிறார். அப்படியா? நன்றி. ஆமாம், என்னை சக்கரவர்த்தி ஆக்குவதாக சொன்னீர்களே, அது நடக்குமா? நடக்கும்.
நடக்கும், நடக்கும். நான் சொல்வது போல் நீ நடந்தால் ஜுவாலாமுகி. இளவரசர் திருமணம் எப்பொழுது? அதுதானே நடக்கும். நானே நடத்தி வைக்கிறேன். ஆனால் நாகபஞ்சமி வரை அதை நடத்த முடியாது. நாகபஞ்சமி வரை? ஜகதல பிரதாபனை என்னோடு அனுப்பி வையுங்கள். எந்த ஆவியும் நெருங்க முடியாத மந்திர குகைக்குள் அவனை பாதுகாப்பாக வைக்கிறேன். வேண்டாம் சுவாமி, இந்நிலையில் மகனை பிரிந்திருக்க எங்கள் மனம் ஒப்புக்கொள்ளாது. இதற்கு தாங்கள் தான் ஒரு மாற்று வழி சொல்ல வேண்டும். இதுதான் சரியான நேரம். ஜகதல பிரதாபனை மோகினி நெருங்க விடாமல் தடுக்க ரத்த காட்டேரியை ஏவிவிட வேண்டியதுதான். ஓம் சாந்தி. சுவாமி, சுவாமி, தெய்வ தேவதைகள் குடியிருக்கும் இந்த அரண்மனைக்குள் பிணத்தை தின்னும் பேயுருவத்தை கொண்டு வந்து விட்டீர்களே. இது நடமாடினால் நாடே சுடுகாடு ஆகிவிடுமே. பயப்படாதீர்கள். காட்டேரியாக இருந்தாலும் என் கட்டளைப்படிதான். உங்கள் மகனுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த அகோர உருவத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சரி சரி. அந்த மோகினியை தவிர வேறு யார் கண்ணுக்கும் தெரியாமல் இதை மறைத்து விடுகிறேன். மறைந்து போ. ஒரு முக்கியமான விஷயம். திருமணம் நடக்கும் வரை இந்த அரண்மனைக்குள் தினசரி பூஜையோ திருஷ்டி கழித்தலோ கூடாது. ஏன் சுவாமி? கூடாது. சரி சுவாமி. தடுக்க காட்டேரியை காவலுக்கு வைத்து விட்டான அந்த சித்தன் இந்த மந்திர பூதத்தை தந்திரமாகத்தான் விரட்ட வேண்டும். ரதத்தை ஏன் நிறுத்திவிட்டாய்? நாங்க நிறுத்தவில்லை மகாராஜா, தானாக நின்று விட்டது. நன்றி கட்ட குதிரைகள். குலதெய்வம் கோவிலுக்கு போக வேண்டும். வழியில் இப்படி ஆகிவிட்டதே. என் உயிரை பறிக்க வந்த அந்த ரதம் உன் ஒரு வாரத்துக்கு கட்டுப்பட்டு விட்டதே. ஐயோ சாமி, இது என் வேலை இல்லைங்க. ஜக்கம்மா சொன்னா டக்குன்னு நின்னுடுச்சு. ஓ,
நீ அந்த ஜக்கம்மா கோயில் பூசாரியா? அது சரி, உயரற்ற அந்த ரதம் திடீரென்று ஒரு பேயை போல் மாறி என்னை கொல்ல வந்த காரணம்? அரண்மனையில கற்பூரம் ஏத்துறதில்ல, திருஷ்டி சுத்துறதில்ல, அதான். போய் கற்பூரம் ஏத்துங்க, எல்லாம் சரியாயிடும். இல்லை இல்லை, சித்தர் சுவாமியிடம் நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன், கற்பூரம் ஏற்ற மாட்டேன் என்று. அதை எப்படி நான் மீறுவது? அதில்லை சாமி. உன் உதவிக்கு நன்றி. நீ எப்போது வேண்டுமானாலும் அரண்மனைக்கு வரலாம், சகல மரியாதையும் சன்மானமும் உண்டு. வருகிறேன். நாம் போட்ட திட்டம் நிறைவேறாமல் போய்விட்டதே. ஜக்கம்மா, மாயம்மா, எங்களுக்கு இல்லை வேறு திக்கம்மா. ஏய், என்ன இது, பொம்பளை கால்ல விழற? நீ பொம்பளையா இல்ல பொம்மாயி? இப்படி கையை கட்டினா வண்டி நின்னு போச்சு. எங்க மகாராஜாவை காப்பாத்தின மகாராணி நீ, நல்லா இருக்கணும். இப்ப காப்பாத்திட்டேன், ஆனா சீக்கிரமே ராஜா போயிடுவார். அவரை எப்படியாவது காப்பாத்து தாயே. நீ நினைச்சா காப்பாத்தலாம். நானா? எப்படி? அரண்மனையில கற்பூரத்தை ஏத்தினா போதும், ராஜாக்கு வந்த கண்டம் போயிடும். யா மகாராஜாவுக்கு நான் மட்டும்தான் விசுவாச வேலைக்காரன். யா விசுவாசத்தை காட்ட சரியான நேரம் வந்தாச்சு. எப்படியாவது கற்பூரத்தை கொளுத்தி கலக்கிட மாட்டேன். இங்க இருக்கிற அல்ல கைங்க சாமியில ஏத்த கூடாது. சாமி எல்லா இடத்துலயும் இருக்குது, இங்கேயே ஏத்திடுவோம். ஏற்றாதே. ஏன்டா ஏற்றாதேடா? நான் இதுவே ஏத்துறேன், கருப்பு தானே ஏத்துறேன். அதே பின்னால ஆபத்து. ஆபத்து பத்தி பேசாதடா, முன்னாடி வேற ஆபத்து படுற பூஜாவி. விடுறா? விட மாட்டேன். விடுறா? விட மாட்டேன். விடாடி போடா, நான் ஏத்துற பாடுறா. பாருங்களா, நானே பாவி கண்ணு உண்டா கண்ணு. இங்கே என்ன ஆர்ப்பாட்டம் மகாராஜா? பெரிய ராஜ குற்றம் நடந்து விட்டது. நாங்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் கற்பூரத்தை ஏற்றி விட்டான். கற்பூரத்தை ஏற்றி விட்டானா? யார் அது? நான் தான் மகாராஜா, உங்கள் நன்றி உள்ள வேலைக்காரன். தங்களையும் காப்பாத்தி விட்டேன், இந்த நாட்டையும் காப்பாத்தி விட்டேன், இந்த கற்பூரத்தை ஏற்றி விட்டேன். என் சம்பளத்தை ஏற்றி கொடுங்கள் மகாராஜா, என் சம்பளத்தை ஏற்றி கொடுங்கள். இந்த கயவனை கழிவில் ஏற்றுங்கள். சித்தர் சொல்லை மீறி பெரிய தெய்வ குற்றம் நடந்துவிட்டதே. இந்திரஜித், இன்றையிலிருந்து 9வது நாள் நாக பஞ்சமி. அன்றுதான் சீமதேவிக்கு பலியிடுவதற்கு உகந்த நாள். அதற்கு முன் சீமதேவிக்கு காவலாக இருக்கின்ற நவநாகங்களுக்கு நாம் சர்வநாக சாந்தி பூஜை செய்ய வேண்டும். அதை நீ செய்ய வேண்டும். சர்வநாக சாந்தி பூஜை நான் செய்ய வேண்டும்? என்னால் எப்படி முடியும்? இந்திரஜித், இந்த மந்திர மாலையை நீ அணிந்து கொண்டால் யந்திர பூஜையை உன்னால் சுலபமாக செய்ய முடியும். ஜாலாமுகி குருதேவா, என்ன கொடுமை இது! மாலை அணிவித்த மரகணமே என் மகனின் தேகம் பாம்பின் தேகம் போல் மாறியது. என் கண்ணால் கண்டேன். அப்படித்தான் மாறும். சர்வநாக சாந்தி பூஜை என்றால் சாதாரணமா? சொல்லும் மந்திரத்தில் கொல்லும் விஷம் கலந்திருக்கிறது. அந்த நாகபாஷாணத்தை தாங்கிக் கொள்ளவே இவன் தேகத்திற்குள் நவபாஷாணத்தை ஏற்றி இருக்கிறேன். மகனே, பாஷாணத்தை உடலில் செலுத்தி பாழாய்ப்போன அந்த பதவிக்காக இந்த யாக பூஜை தேவைதானா? தேவைதான். நான் வருங்கால சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்றால் ஐயோ, நீர் கொஞ்சம் பயம் மூடிக்கொண்டிரும். இந்திரஜித், மோகினி ராஜா,
கூச்சலுக்கு இடை செய்யலாம். காணாமல் போனவள் வந்து கண்ணாமூச்சி ஆடுகிறாள். இது கனவா? எந்த முட்டாளிங்க மலர்களை குவித்து வைத்தது? மச்சா, மலருக்குள் இருப்பது மரக்கட்டை அல்ல. அந்த துரோகி இன்னொரு முறை என் கண்முன் வரட்டும், அவளை கண்டந்துண்டமாக வெட்டி கொன்று விடுகிறேன். ராஜா, உனக்கு அந்த சிரமமே வேண்டாம் ராஜா. ஏனென்றால் ஏற்கனவே என்னை கொன்று விட்டார்கள். என் கதையை மாற்றி சொல்கிறாய். உயிரோடு என்னை கொன்றுவிட்டு எவனோ ஒரு இளவரசனோடு ஓடிப்போனவள் நீதானே. அவனை விட நான் பெரிய நாட்டு இளவரசன் என்று தெரிந்தவுடன் அவனுக்கு துரோகம் செய்துவிட்டு என்னிடம் வந்து விட்டாயா? நீ என்னதான் சொல் அம்பால் துளைத்தாலும் எனக்கு வலிக்காது. உண்மை சரீரத்தில்தான் உணர்ச்சி இருக்கும். இது வெறும் பொம்மை சரீரம். நீயே பார். உன் எதிரில் நிற்பது மோகினி அல்ல, ஆவி. ஆவிகளுக்கே உரிய சில சக்திகளை கொண்டு உன்னுடன் சந்தோஷமாக இருக்க ஆசைப்படுகிறேன், அவ்வளவுதான். இதை நான் நம்ப மாட்டேன். நிரூபித்தால் நான் கொல்லப்பட்டது உண்மைதான் என்று நிரூபித்தால் என்னை ஏற்றுக்கொள்வாயா? நிச்சயமாக. அப்படியானால் நீ சிறை கூடத்திற்கு போக வேண்டும். ஏன்? அங்கு அலைக்கள்ளன் இருக்க மாட்டான். என்னது? அவன் விடுதலை செய்யப்பட்ட காட்சி என் கொலைக்கு முதல் சாட்சி. அலைக்கள்ளன் எங்கே? இளவரசே, மகாராஜா அவனை மர்மமான முறையில் விடுதலை செய்துவிட்டார். விஷயம் வெளியே தெரிந்தால் எங்கள் தலை போய்விடும் என்று எச்சரித்தார். அதனால் அலைக்கள்ளன் இருப்பதாக பொய் சொல்லிக் கொண்டு நாங்கள் போலியாக காவல் காக்கிறோம். மோகினி, நீ சொன்னது உண்மைதான். அலைக்கள்ளன் சிறையில் இல்லை. அவனை ஏன் விடுதலை செய்தார்கள் என்ற கேள்விக்கும் பதில் இல்லை. கொலைகாரன் கொலு மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அங்கு சென்றால் உன் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். பச்சைத்தீவு மாமன்னருக்கு என் பணிவான வணக்கங்கள். ஓ, சங்கத்தீவு மன்னரா? வாருங்கள் வாருங்கள். என்ன இது, எதிர்பாராத சந்திப்பு? அப்பங்கட்ட வந்தேன், அதை கஜானாவில் செலுத்திவிட்டேன். அப்படியே தங்களுடைய நலனை விசாரித்து விட்டு செல்லலாம் என்றுதான். மகிழ்ச்சி. அமருங்கள். யாரங்கே? மகாராஜா, பணிப்பெண்ணிடம் பழரசம் கொண்டு வர சொல்லுங்கள். இளவரசர் திருமணம் நின்று போனது நான் எதிர்பார்க்கவே இல்லை. நின்று போகவில்லை, தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. நீ எப்படி இங்கு வந்தாய்? மகனே, நெல் மகனே, எங்கு செல்கிறாய்? அரசு அவளை தடுத்து நிறுத்துங்கள். அந்த மோகினி எப்படி இங்கு வந்தாள்? எந்த மோகினி? ஐயோ, சங்கத்தீவில் இருந்த பீரவப்பன் மோகினி மகாராஜா. தங்கள் மகனை அவள் காதலிப்பதாகவும் அதனால் அவளை கொல்லவும் கட்டளையிட்டீர்களே, அதன்படி நானும் கொன்றேனே, அந்த மீரவப்பன் மோகினி மகாராஜா? ஏய், அத்தனை பணிப்பெண்களையும் இங்கே வந்து அணிவகுத்து நிற்க சொல். இதில் யார் இங்கே வந்த மோகினி? இல்லை, இவர்கள் அவள் இல்லை. ஏய், உங்களில் யார் இங்கே பழரசம் கொண்டு வந்தது? நான் தான் மகாராஜா. ஒய், இவள் இல்லை, என் முன் வந்தது மோகினி. சேகரனாரே, நீங்கள் அந்த பெண் மோகினியை கொன்று விட்டீர்கள் தானே? நிச்சயமாக. கடலுக்குள் சென்றவள் சடலமாக மிதப்பதை என் கண்ணால் பார்த்தேனே, அதன் பின்னால் தான் இங்கு வந்து என் மகன் அலைக்கள்ளனை அழைத்துச் சென்றேன். மோகினி, உன்னை கொன்றதாக வாக்குமூலம் தந்தானே அந்த வஞ்சகன்?
இந்த துரோகியை கொன்றால்தான் என் கோபம் தீரும். ராஜா, அவனை கொல்லக்கூடிய ஆள் நீ அல்ல, வாழும் இதுவல்ல. அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீயா? சங்கத்தீவு மன்னனுக்கு இன்று சங்கு. சக்தியே சக்தி. ஜெய் ஜுவாலாமுகி. நாக பூஜை யோக பூஜை ஆகிவிட்டது. இளவரசருக்கு வணக்கம். உங்கள் தந்தையார் அகால மரணம் அடைந்து விட்டார். சுற்றி இருந்த எங்களுக்கே அந்த சூட்சமம் புரியவில்லை. ஒரு மர விழுந்து வளர்ந்து வந்து மன்னரை கொன்றுவிட்டது. இல்லை இல்லை, நான் இதை நம்ப மாட்டேன். நம்ப முடியாவிட்டாலும் நடந்தது அதுதான். குருதேவா, என் தந்தைக்கு ஏன் இந்த துர்மரணம்? அரசன் நின்று கொன்றான், ஆவி நின்று கொன்று விட்டது. மிகவும் பசியாக இருக்கிறதே. இந்த காட்டு கிராமத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டு பார்ப்போம். ஒருவரும் கண்ணுக்கு தென்படவில்லையே. நட்டான் தலையில ஒரு பேன் இருக்கு. நச்சுன்னு ஒரு போடு போடு. ஐயோ, முண்டோ முண்டோ! ஏய் தண்டோ, யார பார்த்து முண்டோன்னு சொல்ற? பசி கண்ண மறைச்சிருச்சு. ஏமா, ரொம்ப பசியா இருக்கு. இந்த ஊருக்குள்ள போனா ஏதாவது கிடைக்குமா? உள்ள போறியா? உனக்கு இப்போ மேல போக நேரம் வந்துடுச்சு. மேலையா? இங்க இருந்து மேலாண்ட பக்கம் போனா ஒரு பாட்டி இட்லி சுட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க போக சொல்ற. பாட்டி! என்னடா பேரா? காலையில இருந்து கொலை பட்டினி. கொலை பண்றவனுக்கு கொலை பட்டினி தான் வரும். நீ என்ன சொல்ற கிழவி? நான் கிழவியா? இட்லி சுட்டால் ஆவி தானே வரும். முட்டாய்! ஐயோ, இட்லி தொடர்த்தது! ஐயோ 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 ஐயோ, இட்லி தொடர்த்தது! ஐயோ ஐயோ, என்ன தொடர்த்தது? ஐயோ, இட்லி இட்லி எனக்கு ஜலசமாதியா? இப்போது உனக்கு உயிரோடு சமாதி. ஆ!
ஒத்து ஆளுக்கு ஒரு தட்டு எடுத்து எல்லாரும் பின்னால வாங்க. எதுக்கு பிச்சை எடுக்கவா? யோ பொண்ணு கேட்க போறோம்யா. தம்பி குப்பரப்படுத்திருக்கும் போது குபின்னு கபாலத்துல ஏதாவது விழுந்துருச்சா? தட்டாலும் தட்டுங்கிற பொண்ணுங்கிற ஏயா அப்படி வாய காது வரைக்கும் வச்சுட்டு அப்பப்ப கடிக்கிற அந்த குடமுருட்டி கோயிலாவ என்னால மறக்க முடியலையா? அதனால காலையில வெளியே போறப்ப உள்ள ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன நேர போய் பொண்ணு கட்டலாம்னு. எதுக்கு இப்ப இந்த ஊத்த வாயில உரிமை அடிக்கிற நீ? கேக்குறல வாயத்தரம் சொல்லியா? அது இல்ல தம்பி, நாம என்ன கடன் கேட்கவா போறோம்? கமக்கமா காதை கடிச்சிட்டு வர பொண்ணு கேட்கல போறோம். சொந்தம் பந்தம் கொண்டாம் கொடுத்தா தோல் துருத்தி எல்லாரோடையும் போனா தானே ஒரு கௌரதியா இருக்கும். மாப்பிள்ள உன்ன விட்டா ஒத்து தவளு ஜாதா நாங்க மூணு பேர் தானே இருக்கோம். நம்ம நாலு பேர் போய் பொண்ணு கேட்டா நாட்டமே விட்டு நாய் கூட நக்கலா சிரிக்கும். புறப்படும் போது நீங்க வேற பீதிய கிளப்புறீங்களா? எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? நான் இருக்கேன். என்ன சத்தம் கேக்குது ஆளை காணோம். என்ன மந்திரத்துல மாங்காய் வர மாதிரி அந்தரத்துல இருந்து வர்ற யாருமா நீ? உன் தங்கச்சி ஜெகன்மோகினி. தங்கச்சி ஜெகன்மோகினியா? எனக்கு ஏரியா தங்கச்சி இது என்ன புது புதுரா இருக்கு? இருக்குதாமே பும் பும் மாட்டுக்காரன் சொன்னானே. சொன்னானா? ஆமா. எங்க இருந்துமா வர நீ? ஆவிலோகத்துல இருந்து வரேன். ஆவிலோகத்துல இருந்தா? ம், நான் மட்டும் இல்ல அம்மாவும் அங்கதான் இருக்காங்க. அம்மா குடும்பமே ஆவியா? தம்பி என்னைக்கு இல்லாம திடீர்னு எதுக்கு இன்னைக்கு வந்திருக்க? நீ தானே சொன்ன உனக்கு யாரும் இல்லன்னு. அந்த குடமுருட்டி கோயிலாவ போய் பொண்ணு பார்க்க போறோம்னு பேசிக்கிந்தமே அதை கேட்டு வந்தியா? ஐயோ, ஆவியானால என் தங்கச்சிக்கு இந்த ரத்த வாசம் போகல. முடியா பங்காளிங்க இருக்கான்னு கேளு. ஆமா, ஏமா தங்கச்சி நம்மளுக்கு அங்காளி பங்காளியா இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. 1000 பேர் வர சொல்லட்டுமா? 1000 பேரா? நம்ம என்ன போருக்கா போக போறோம்? பொண்ணு பார்க்க போறோமா? உங்க அண்ணனுக்கு 100 பேர் போதும். 100 பேரா? 101. என்னையா மொய் எழுதுற மாதிரி 101 போயிட்டா? வள வளன்னு பேசாத, வயசுக்கு வந்த பொண்ணுக்கு வயசாயிட போகுது. ஊதிக்கிட்டே ஊர்வலமா போலாம். வா கிளம்புங்க கிளம்புங்க. ஐயைய, அதே கிழட்டு முதவியில உட்காந்துருக்கு. இதுகிட்ட ஏற்கனவே வாய்ச்சி எனக்கு நுரதளிச்சு, இப்ப வாய்ச்சனா உள்ள இருக்கு நாக்கு வெளியே தொங்கினேன். அப்ப சத்தத்தை உள்ள விடு. அதான் சரி. ஏ கோகிலா, நீ இப்ப என்ன பண்ற? அண்ணன் தம்பி தங்கச்சி நாத்தனா மதினியா குழந்தையா ஒக்கா எல்லாரையும் வர சொல்லு. ஏன்னா உன்னை பொண்ணு கேட்க வந்திருக்க பொண்ணு கேட்க வந்திருக்க பொண்ணு கேட்க வந்திருக்கேன். தொழில மாத்திக்கிட்ட? யோ நான் சொல்றேன், என்ன பொங்கலுக்கு ஏனாம் கிட்ட வர மாதிரி பொண்ணு கேட்டு வர? நாங்க யாரு தெரியுமில? நாட்டாம பரம்பரை. நல்ல விஷயம் பேசுறப்ப என்ன ஆம ஊம் எனக்கு. உனக்கு இந்த ஒரு ஊர் தான்டா சொந்தம், எங்களுக்கு இந்த 48 பட்டியும் சொந்தம்டா. 48 பட்டி எங்கயா இருக்கு? யோ ஒன்னு ரெண்டு முன்ன பின்னா தான் இருக்கும். அதுக்கு என்ன ஏப்போ பின்னால பாரு. என்ன என்ன அலறிக்கு ஓடுது சாயுது. ஏமா தங்கச்சி, என்ன வீதி பூரா ஒரே வெள்ளை பையா வந்துகிட்டு இருக்கு? சொந்தக்காரங்க தானே வருவாங்க சொன்னா சுடுகாட்டு பையெல்லாம் கிளம்பி வந்திருக்கு. அப்படி சொல்லாதண்ணா, உன் தங்கச்சி உன் அம்மா எல்லாரும் பேய் தானே? அது சரி, நம்ம வீட்லயே ரெண்டு பேர் இருக்கும்போது மத்த பேய்களை மட்டமா பேசப்படாது. சரிண்ணா, வீடு தேடி வந்துட்டாங்க, விருந்து கொடுக்கணும். விருந்தா? என்ன விருந்து? 50 அண்டா நிறைய குடிக்கிறதுக்கு ரத்தம் வேணும். ரத்தமா? ராஜா வந்து விட்டாயா? மோகினி, உன் கோபத்தை அடங்கி விட்டதா? என் கோபத்தை அடங்கி விட்டது, மோகத்தை பற்றி கொண்டது. நான் நினைத்தா அந்த தீ அழிந்துவிடும். ஆனால் நம் லீலையை மோகினி வேளையில் தான் வைத்துக் கொள்ள முடியும். மோகினி வேளையா? என்னை போன்ற மோகினிகளுக்கு அர்த்த ஜாமம் தான் அமுதம் சுரக்கும் நேரம். அதுதான் மோகினி வேளை. ஓ அப்படியா? ராஜா, இரவு நம் உறவை வைத்துக் கொண்டால் நம்ம எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. அப்படி என்றால் அந்த மோகினி வேளை மோட்சத்திற்காக நான் காத்திருக்கிறேன். உன்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல நானும் காத்திருக்கிறேன்.
மோக வலைக்குள் ராஜா வந்துவிட்டால் பிறகு சொர்க்கம்தான். மோகினி நில். அம்மா அம்மா, காதலித்த பாவத்திற்காக நான் தான் ஆவியாக அலைகிறேன். உன் தலையெழுத்தும் இப்படியாக வேண்டும். தம்மை கொன்றவர்களைத்தான் நீ கொன்று விட்டாயே, அதுவே போதும். நீ ஜெகதால பிரதாபனோடு சேரக்கூடாது, அதனால் அவன் உயிருக்கே ஆபத்து. தெரியும், இந்த ஆவி ரூபத்தோடு ஒரு ஆண் சரீரம் கலந்தால் அடுத்தனுடைய மரணம். தெரிந்தேவா, ராஜாவோடு நான் வாழ வேண்டுமானால் அவர் சாக வேண்டும். இது தர்மமா? இது ராமபாணம் அல்ல. தர்மம் அதர்மம் பார்க்க காமபாணம், அதற்கு கண் இல்லை. வேண்டாமா, இது தப்பு. காதலுக்காக நான் உயிரை விடவில்லையா? எனக்காக ராஜா உயிரை விட்டால் என்ன தப்பு? மோகினி வேலை சங்கமம் நடந்தே தீரும். இனி நான் உன்னை வற்புறுத்த விரும்பவில்லை. நடப்பது நடக்கட்டும். இருப்பவர் குரல் காட்டுக்குள் எப்படி கேட்கும்? வா, ஆட்டத்தை ஆரம்பிப்போம். சந்தேகமே இல்லை, இது என் அம்மாவின் குரலே தான். அவர்களுக்கு ஏதோ ஆபத்து. அதெல்லாம் ஒன்றுமில்லை, வா. விடு என்ன. அம்மா, என்ன இது கொடுமை? நீங்கள் ஏன் காட்டுக்கு வந்தீர்கள்? அவர்கள் ஏன் உங்களை கொல்ல வந்தார்கள்? இன்று பௌர்ணமி அல்லவா? உனக்கும் அழகுநாச்சியாருக்கும் நல்ல விதமாக திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக கிரிவலம் வர சிவகிரிக்கு வந்தேன். தனியாகவா? ஆமாம். உன் தந்தைக்கு தெரிந்தால் எனக்கு காவலாக 100 சிப்பாய்களை அனுப்புவார். என்னால் நிம்மதியாக கிரிவலம் வர முடியாது. அதனால்தான் யாரிடமும் சொல்லாமல் வந்தேன்.
ஆனால் நான் மகாராணி என்பது தெரியாமல் அந்த திருடர்கள் என் நகைக்காக என்னை துரத்தி வந்தார்கள். நல்ல வேளை அந்த சிவகிரிநாதன் உன்னை இங்கே அழைத்து வந்து விட்டார். இல்லை என்றால் என் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும். சரி சரி வா மகனே, சிவகிரிக்கு போகலாம். நானா? அம்மா, உன்னை விட்டு தோஷம் விலக வேண்டும் என்றால் நீ கண்டிப்பாக கிரிவலம் வந்தே தீர வேண்டும். நான் சொல்லிக் கொடுத்ததை போலவே நடித்து விட்டீர்கள். உங்கள் உதவிக்கு இந்த பொற்காசுகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இங்கு நடந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. கல்யாணம் காட்சி பண்ணாம வெறும் நாதஸ்வரத்தை கையில பிடிச்சிட்டு எத்தனை நாளைக்கு தான் அப்படி தெரியுது? ஐயோ, தலை பூரா பேன் மெய்தே. அண்ணனை சந்தோஷப்படுத்துங்க. ஓட்டிட்டு போறதோ அப்புறமா இப்போ கூட்டிட்டு போறீங்களா? உங்க அப்பா செத்து ஆவி ஆயிட்டாரு, நான் செத்தும் ஆவி ஆயிட்டேன், உன் தங்கச்சி மோகினி செத்தும் ஆவி ஆயிட்டா, நீ மட்டும் ஏப்பா இங்க இருந்து கஷ்டப்படுற? உன்னை கொன்னுட போறையா? ஆமாப்பா, நீ செத்துட்டா நம்ம எல்லாம் சேர்ந்து ஆவி லோகத்துல ஜம்பல கடி கும்மா ஜம்பல கடி கும்மா. என்ன கருத்து கிளர்ந்த கரிய பூரா காணோம், வேற வழி இல்ல, மார்க்கண்டே ராகத்தை வாசிக்கிற வண்டிதான். ராகத்தை வாசிச்சு தேகத்தை வர வச்சுட்டே. ஐயோ, மறுபடியும் வருதுங்களே, நானும் ஜாகணுமா. என்ன கதை? கட்டியாச்சு கட்டியாச்சு. பயப்படாதம்மா, என் மகனை நானே கொல்லுவனா? இவ ஏக்கத்த போக்கத்தான் இப்படி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தேன். எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. ஆமாண்ணா, இத முதல்லே சொல்லப்படாதா? தேவையில்லாம வீதியை கிளப்பி வீதி வீதியா ஓட விட்டேம்மா. சரி பரவாயில்ல, அடியே அம்மாட்ட ஆசீர்வாதம், காலைல விழு. காலையில என்ன ஆள் இருக்குல்ல, விழு. நல்ல மனசு இருக்கு எங்க அம்மாவுக்கு. அம்மா ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லபடியா நீடு ஓடி வாழணும். சந்தோஷம்மா. ஜெகனை மோகினியிடமிருந்து ஒரு நாள் காப்பாற்றி விட்டோம். ஆனால் நாகபஞ்சமி வரை அவளிடமிருந்து அவனை காப்பாற்ற என்ன வழி? அதுதான் எனக்கு புரியவில்லை. கவலைப்படாதீர்கள் அத்தை, இனி அந்த ஆவி அத்தானை நெருங்கவே முடியாது. அதற்கு ஒரு நிரந்தர வழியை கண்டுபிடித்து விட்டேன். மீண்டும் வந்துவிட்டாள் மோகினி. இப்போது இங்கே ஏழு ஜென்மத்திற்கும் என்னை மறக்க முடியாத இன்ப விழா. Thank you.
ஆவியின் சேட்டை ஆசாமியிடம் பலிக்கும், ஆஞ்சநேய சாமியிடம் பலிக்குமா? மூடு வாயை! காத்திருந்தவள் காதலனை நேற்று வந்த நீ அடித்து கொண்டு போக பார்க்கிறாயா? பொடி பைத்தியக்காரி, நீ வயதிற்கு வந்த பின்தான் என் அத்தானை காதலித்தாய். ஆனால் நான் கருவில் இருக்கும் போதே காதலித்தவள். எவள் வேண்டுமானாலும் ஜெகனை காதலித்திருக்கலாம், ஆனால் என்னை மட்டும்தான் ஜெகன் காதலித்தார். எனக்குத்தான் ஜெகன், தடுத்தால் உனக்கு நான் யமன். மிரட்டுகிறாயா? அடியே ஆவி, எனக்கு துணை தேவி, என் பக்திக்கு முன்னால் உன் சக்தி செல்லாது. அதையும் பார்த்து விடுகிறேன். புரோகிதரே, என்ன இது? மகாராஜா, இளவரசர் திருமணம் தடையின்றி நடக்க பரிகார பூஜை செய்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறோம். ஓ, பிரசாதத்தை இளவரசரிடமே கொடுங்கள். ஜெகதல பிரதாபா, மன்னிக்க வேண்டும் இளவரசே. திருமணமாக போகும் தங்களுக்கு தங்கள் மனைவியோடு மிகவும் நெருக்கமாக இருக்கும் நேரம் வரும். ஆஞ்சநேயர் சுவாமி உருவத்தோடு தங்கள் மனைவியை ஆலிங்கனம் செய்வது அபச்சாரம், மகா அபச்சாரம். மகாராஜா, இதனால் பெரிய விபரீதங்கள் ஏற்படும். ஐயோ ஜெகன், தெய்வ குற்றம் கூடாது, அதை அழித்து விடு. இது ஓவியம் அல்ல, உடலோடு கலந்த பச்சை, இதை எப்படி அழிப்பது? பச்சலை வனத்தில் இதற்கான விசேஷ மூலிகை இருக்கிறது, அதன் சாறுபட்டால் சுவாமியின் உருவம் அகன்றுவிடும். குருதேவா, நாளை நாகப்பஞ்சமி, பலிபூஜை செய்ய வேண்டிய நாள். இன்றைய நாம் ஜெகதல பிரதாபனை கடத்தி வர வேண்டும். அதற்காகத்தான் கடும் விஷம் கொண்ட கார்கோடகனை அனுப்பியிருக்கிறேன். எங்கே? பச்சிலை வனத்திற்கு. ஜெகதல பிரதாபன் அங்கு வருவான், கார்கோடகன் விஷத்தை கக்குவான். கார்கோடகன் விஷம் உடலில் பட்டாலே ஜெகதல பிரதாபனின் உயிர் போய்விடுமே, அப்புறம் பலிபூஜை? உன்னிடத்தில் தான் நான் மந்திரவாதி. அந்த அரண்மனையில் நான் சித்தர் சுவாமி. செய்ய தயங்கும் தியாகத்தை நீ செய்து விட்டாயே, எனக்கு வந்த ஆபத்தை நீ ஏற்றுக்கொண்டாயே. அழகு, உன்னை நான் சாக விட மாட்டேன். மோகினி அம்மா, உன் விதி முடிந்து விட்டது, விட்டு கொடுத்து விடு மகளே என்றேன், நீ அடைந்தே தீருவேன் என்று அடம் பிடித்தாய். என்னாயிற்று? உன் சக்தி சாகசங்கள் எல்லாம் அவள் காதல் முன் காணாமல் போய்விட்டதே. இல்லை, நானும் ஜெகனை உயிருக்குயிராய் காதலித்தேன். ஒரே ஒரு வித்தியாசம், நீ ஜெகனை கொன்று உன் காதலை நிறைவேற்ற பார்த்தாய், ஆனால் அவள் ஜெகனை காப்பாற்றி தன் காதலை நிலைநிறுத்திக் கொண்டாள். இனி நீ ஜெகனை கொல்லலாம், உன்னோடு அழைத்து செல்லலாம். நீ ஆயிரம்தான் செய்தாலும் உன் காதல் ஜெயிக்காது மகளே. ஏன்? ஏன்? ஏனென்றால் இப்பொழுது ஜெகன் மனதில் முழுமையாக இடம் பிடித்து விட்டாள் அழகு. அதே பச்சையை அழித்தது போல் பச்சனையை கொண்டு அழித்துவிட முடியாது. மகளே, முடிவில் தியாகம்தான் ஜெயிக்கும்.
நீ உன் காதலை தியாகம் செய்துவிடு. பாவம் அந்த அப்பாவி பெண், வாழட்டும். பிழைத்துக் கொண்டாய். எனது வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் இது. என் உயிரை காப்பாற்றியவளின் உயிரை காப்பாற்றி விட்டீர்கள். நன்றி சுவாமி. ஜெகதல பிரதாபா, உனக்காக நான் எதையும் செய்வேன். சுவாமி, தான் இறந்தாலும் பரவாயில்லை. ஜெகன் வாழ வேண்டும் என்று நினைத்தாள் அழகு. இவள் பிழைக்காவிட்டால் தான் வாழவே மாட்டேன் என்று துடித்தான் ஜெகன். இப்படி ஒரு மனப்பொருத்தம் உள்ளவர்களுக்கு மனம் செய்ய விடாமல் தடுக்கிறதே அந்த ஆவி. இது நியாயமா சுவாமி? குருதேவா, கார்கோடகனின் விஷத்திலிருந்து தப்பிவிட்டான் ஜெகதல பிரதாபன். இனி அவனை கடத்திச் செல்வது தவிர வேறு வழியில்லை. இந்த விஷயத்தில் மதி மட்டும் வேலை செய்தால் போதாது, என் மந்திரமும் வேலை செய்ய வேண்டும். ஆறு பொழுது. குருதேவா, மயங்கி கிடந்த ஜெகதல பிரதாபன் மாயமாக மறைந்து விட்டான். கடத்தலில் உன்னை முந்திக் கொண்டாள் மோகினி. இந்த சித்தனிடமே அவள் சித்தை காட்டுகிறாளா? என்ன செய்கிறேன் என்று பார். ஜெய் ஜுவாலாமுகி. மோகினி ஒரு நாகினியை போல் ஆரம்பித்து விட்டாள். இனி அந்த ஆவி இந்த காவிக்கு அடங்காது. பிறகு இதற்கு என்னதான் வழி? அழகு நாச்சியாரை ஏமாற்றி பத்தினி குளத்திற்கு அனுப்புகிறேன். ஆவியை ஆணி மரத்தில் அறைகிறேன். ஜெய் ஜுவாலாமுகி. அழகு, அழகு, அழகு அரண்மனையில் இருக்கிறாள். இது ஆவி காடு. மோகினி, என்னை எதற்காக இங்கு கொண்டு வந்தாய்? உன்னை இங்கு சிறை வைக்கப் போகிறேன். நீ என்ன சொல்கிறாய்? கவலைப்படாதே ராஜா. காலமெல்லாம் நீ அழகு நாச்சியாரின் அருகிலேயே இருக்கலாம். அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். ஆனால் நாளை நாக பஞ்சமி முடியும் வரை நீ என்னோடு தான் இருக்க வேண்டும். இருக்க வைப்பேன். வேண்டாம், நான் வரமாட்டேன்.
நான் வரமா. என்ன ஆயிச்சு? வந்திரம் என்னை மயக்குகிறதே. அதர்வன காளி என்னை அழைக்கிறாளே. மரண வேளையில்தான் இவனை பலி கொடுக்க வேண்டும். அதுவரை இவனை குகையில் அடைத்து வையுங்கள். அப்படியாகட்டும் குருதேவா. சன்னியாசி வேடத்தில் வந்து சதி செய்து விட்டானே, உடனே அரண்மனைக்கு சென்று மகாராஜாவிடம் சொல்ல வேண்டும். தவறு செய்து விட்டாயே அழகு. நீ யார்? மோகினியின் தாய். மோகினி மனம் திருந்தி ஜெகனை காப்பாற்ற வரும்பொழுது நீ கதையே மாற்றிவிட்டாயே. உன் அத்தானை பலி கொடுக்க உன்னையே பகடக்காயாய் ஆக்கினானே அந்த பாவி மாந்திரிகள். அதை நம்பி மோசம் போய்விட்டாயே. எப்படி நான் என் அத்தானை காப்பாற்றுவது? நீ அம்மனுக்கு விரதம் இருந்து வேண்டினால் மோகினிக்கு விடுதலை கிடைக்கும், உன் அத்தான் உயிருக்கும் விமோச்சனம் கிடைக்கும். நீ எல்லவும்
வந்து விட்டாயா இந்திரஜித்? ஜெய் ஜுவாலாமுகி! இதோ மந்திரவாள், சீமை தேவிக்கு அவனை பலி கொடு. இந்திரஜித், நீ அவனை பலி கொடு, நான் அவளை பார்த்துக் கொள்கிறேன். Thank you.
திருமணமாகாத இளவரசன் இந்திரஜித்தை எனக்கு பலி கொடுத்து விட்டார். நாகஜோதியை அடையும் தகுதியை பெற்று விட்டார். ஒரு நல்லவன் கையில் நாகஜோதியை தருவதில் எனக்கு சந்தோஷமே. தாயே, சக்தி வாய்ந்த நாகஜோதி தெய்வத்திடம் இருப்பதுதான் நல்லது. மாணிக்கத்தை நீயே வைத்துக்கொள். சரி, உனக்கு வேற என்ன வேண்டும்? அம்மா, ஆவியாக இருக்கும் மோகினிக்கு நீ உயிர் கொடுக்க வேண்டும். அது முடியாது மகனே. அழிந்து போன உடலை உருவாக்கி தருவது சிருஷ்டி தர்மத்துக்கு விரோதமானது. வேண்டுமானால் மோகினி இன்னொருவர் உடலுக்குள் ஐக்கியமாகலாம், விரும்பியதை பெறலாம். மோகினி, என் உடலை தருகிறேன், நீ எனக்குள் ஐக்கியமாகிவிடு. வேண்டாம் அழகு, நீயும் ராஜாவும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு ஆத்மசாந்தி. இல்லை மோகினி, அத்தானுடன் வாழும் உரிமை நம் இருவருக்குமே இருக்கிறது. அதெப்படி முடியும்? என் உடலில் நீ சேர்ந்து விட்டால் அத்தானோடு நான் உடலாகவும் நீ உயிராகவும் வாழலாம். அதுதான் சரி மோகினி. வந்ததடி திருநாள் திருநாள் வந்ததடி திருநாள் திருநாள்.